தெரியுதா யான் போறது ரொம்ப டீப்பா பாருங்க, இது ரொம்ப பிளாக் யான், அவ்வளோ சீக்கிரம் தெரியவே இல்லை. சுத்த போன பாருங்க, இப்போதான் யானே தெரியுது பாருங்க. கிட்டத்தட்ட ரொம்ப மெலிசா ஒரு யானை இருக்கு. இது ரொம்ப சின்ன யான், பிளாக் யான்ங்கிறனால அவ்வளோ சரியா தெரியல. இந்த டிசைன்ஸ் பாருங்க, இதுதான் வாட்டிங் மிஷினோட க்ரீலு. இதுலேருந்து தான் கிட்டத்தட்ட இதில் நூற்றுக்கணக்கான கோன்கள் இருக்குது. இந்த கோன்லேருந்து தான் வார்ப் க்ரியேட் ஆகுது பாருங்களேன். கிட்டத்தட்ட எத்தனை கோன் இருக்குது, இதில் மட்டும் எத்தனை வெரைட்டியான ஒரு கலர்ஸ் இருக்குது. ஒயிட் கோன் இருக்குது, பிளாக் கோன் இருக்குது, மெரூன் இருக்குது, அண்ட் ஓவரால் லாஸ்ட்டில் ஒரு எல்லோ கலர் கோனும் இருக்குது பாருங்க. ஸோ இந்த டிசைன் வந்து மிஷினோட சைட் வார்ப்பிங்காக வச்சுருக்காங்க. ஸோ அது ஒவ்வொருவரும் வார்ப்பிங் ஆகும்போது மட்டும்தான் போடுவாங்க பாருங்க. இது ரொம்பவும் இந்த யான் தின்னாக இருக்கிறனால அவர் சரியாக நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல, பார்க்கவும் முடியல. தூரத்துலேருந்து பார்த்தா அந்த யான் தெரியும், இப்போ தெரியுதா? இப்போ இருக்குது. கிட்ட பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக தெரியுது. கிடையாது அந்த கோட்டிங் தெரியும். இதுதான் பாருங்க வார்ப்பு. இதுதான் லூமோட பேக் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு போர்ஷன். இதுதான் மெயின். ஸோ இதை வச்சு தான் தறிக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு யானாவும் ஒரு ஃபேப்ரிக் தயாரிக்கிறது, நமக்கு தேவையான மாதிரி நூல்களை ட்ரெஸ்ஸை தயாரிச்சுக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலு வார்ப்பு இருக்குது, இதோட சேர்த்து அஞ்சாவது ஓட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாமே வந்து ஜாக்கெட்டுக்காக உருவாக்குற ஒரு இது, ஜாக்கெட் அப்புறம் துப்பட்டா, புடவை, துப்பட்டா இந்த மாதிரி டிசைன்ஸ்க்காக உருவாக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இதுதான், இதை பாருங்கள். இதுதான் இதெல்லாம் இதில் ஓட்டி வச்சுருக்க ஜரிகை. இது ஜரிகை வார்ப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது வரைக்கும் சைஸும் வித்தும் அதோட ஸ்மால் சைஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் வித்தியாசமான டிசைன்ஸில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு.